தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பகுதியில் நாம் பார்க்க இருப்பது லக்ஷ்மி யார் வீட்டில் இருப்பார் அப்படின்றத பார்க்க இருக்கோம். பொதுவாக நம்ம வாழ்நாளில் வீட்டில் வந்து குலதெய்வம் இருக்கணும், லக்ஷ்மி தேவி இருக்கணும், நல்ல ஆத்மாக்கள் இருக்கணுன்றது எல்லாரும் ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதுக்கான விஷயங்கள், அதுக்கான பரிகாரங்கள், பூஜைகள், முறைகள், வாழ்வாதாரம் இதெல்லாம் நம்ம சரியாக செய்கிறோம்ன்றது சந்தேகத்துக்குரிய விஷயந்தான். வீடு கிரக பிரவேசம் போது கோவ பூஜை ஒரு சிலர் செய்கிறாங்க, சிலர் பார்த்திங்கன்னா கணபதி ஹோமம் அதை செய்கிறோம். ஆனால் அந்த குல தெய்வம் லக்ஷ்மி இந்த விஷயத்தில் வந்து எல்லோருக்கும் தடுமாறக்கூடிய விஷயந்தான், மறக்கக்கூடிய விஷயந்தான். அதற்கான ஆதாரம் தான் இது. சுகமா முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார், அதுக்கான ஆதாரப்படல் தான் இது. சுகமா முனிவர் திருமகளை, அதாவது லக்ஷ்மி தேவி கேட்குறாரு, தேவி நீ நித்திய வாசம் செய்ய வேண்டுமென்றால் அந்த வீடு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டார். லக்ஷ்மி அதற்கு அடித்த பதிலானது இப்போ நான் இப்போ சொல்லிக்கிட்டு வரேன். வெண்ணிற மாடப்புறாக்கள் வாழும் இடம், கலகம் என்பதையே அறியாத பெண் வாழும் வீடு, தானியங்களின் குவியல், உமி சிறிதும் இல்லாத அரிசி குவியல், பகிர்ந்துண்டு வாழும் மனிதன், இனிமையுடன் பணிவோடும் இருக்கும் மனிதன், நாவடக்கம் உள்ளவன், உணவு உண்பதில் அதிக நேரம் போக்காதவன், பெண்களை தெய்வமாக மதிப்பவன், இவர்களிடத்தில் நான் நித்திய வாசம் செய்வேன். சங்கு, நெல்லிக்காய், கோமயம், தாமரை, வெண்மையும் பரிசுத்தமமான ஆடைகள் நான் வசிக்கிறேன். இவற்றை தினசரி உபயோகப்படுத்துபவரிடம் நான் தங்குவேன் என்று சொல்லியிருக்காங்க. கூடுமானவரை நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்கிறது நல்லது. அந்த லக்ஷ்மி என்ற ஒரு விஷயம் நம்ம உடன் இருக்கிறதும், தனலட்சுமி, தானலட்சுமி, கஜலட்சுமி இந்த மாதிரி அஷ்டலட்சுமிகள் இருக்காங்க, அவர்கள்லாம் நம் துணை இருந்தால் நம்ம வாழ்வாதாரம் இன்னும் சிறக்கும். ஒரு சிலர் வீட்டில் சாலி கிராமக்கள், பசுமாடு, நெல்லிக்கனி இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருப்பாங்க. வைக்காதவர்கள் இதன் பின்னாடி சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சங்கு அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு சிலர் வீட்டிலும் இருக்கலாம், சிலர் வீட்டில் இல்லாமல் இருக்கலாம். நெல்லிக்காய், நெல்லி மரம் இருக்கக்கூடிய வீட்டில் லக்ஷ்மி வாசம் செய்வாள்னு சொல்லுவாங்க. இடம் இல்லாதவர்கள் எதுவும் செய்ய முடியாது. இருக்கக்கூடிய ஆட்கள் நெல்லி மரம் ஒன்று வைங்க. குறிப்பு, இது சிறு நெல்லி புளிக்கக்கூடிய நெல்லி அல்ல, பெரு நெல்லி, காட்டு நெல்லின்னு சொல்கிறாங்க, ஆம்லா என்று சொல்லலாம். கோமயம், பசுமாடு இடம் இருப்பவர்கள் வளர்க்கலாம், இல்லாதவங்க விலகிக்கலாம். தாமரை, தாமரை தோட்டம், தாமரை குளம் இந்த லெவலில் இல்லாமல் நம்ம ஒரே ஒரு தாமரை பூ இருந்தாலும் போதும். அந்த லெவலில் சின்னதாக ஒரு தொட்டி வச்சு அதில் ஒரு தாமரை பூவை தாராளமாக வளர்க்கலாம். வெண்மையும் பரிசுத்தம் உள்ள ஆடைகள், ஒயிட் ஷர்ட், லைட் கலர் ஷர்ட்ஸ், வெள்ளை துணிகள், இதை நம்ம போகிறதால எதுவும் ஆகிட மாட்டோம். கூட மனவரை இதை நம்ம பயன்படுத்திக்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக சிந்தனையுடைய பல கருத்துக்கள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.